வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம மாற்றுப்பாதை சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாகவே வந்து சேவை வந்து பாதிப்பாகவே இருந்துச்சு அது என்னென்னு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தை கேட்கும்போது சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தவறுகள் வந்து நடந்திருக்கு இன்றைக்கி மாலைக்குள்ளே அது சரி செய்யப்படும் அப்படின்னு அளிச்சிருக்காரு இனிமேல் கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் ஐவிஆர்எஸ் நம்பரை வச்சு சிலிண்டர் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பரை வச்சு புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பண்ணுறது சரிதான் ஆனால் சிலிண்டர் விலையை குறைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிலிண்ட்ரு விலை ஏகப்பட்ட ரேஞ்சில் ஏறிட்டே போகுது பாவம் வந்து அன்றாட மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அடுத்து தொழில்நுட்ப ஊரான பெங்களூரில் பார்த்திங்கன்னா மிக கனமழை பெஞ்சிட்ருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடங் இடங்கள்லேயுமே வந்து தண்ணி தேங்கி நின்றுட்டுருக்கு அங்கே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பார்த்திங்கன்னா பிஎம்டபிள்யூ பென்ஸ் கார்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து ஒரு வீடு வாங்கவே ஏழு ஏழு கோடியிலிருந்து பத்து கோடி ரூபாய் வந்து ஆகுமா அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நிப்பாட்டி வச்சுருந்த கார்கள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் விதண்டிட்ருக்கு இயற்கை சீட்டுறதுக்கு தெரியுமா பென்ஸ் காராவது பிஎம்டபிள்யூவாவது இயற்கை சீற்றம் வந்தால் எல்லாமே அழிஞ்சு போகுந்தான் இந்த பதிவு வந்து இணையத்தில் வெளியிட்டிருக்காங்க செம்மம் வைரலாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு பங்களாளர் இருந்து வெளியில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நாய்க்குட்டியோட டிராக்டரில் போயிட்டுருக்காங்க ஸோ இந்த நிலைமையெல்லாம் வரும்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இயற்கை சீற்றம் நம்மளை எல்லா நிலைமைக்கும் கொண்டு வந்துடும் இது ஒரு எடுத்துக்காட்டு தான் அடுத்து ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் தன்னைத்தானே வந்து வாடகைக்கு விட்டு கொண்டதாக நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அந்த இளைஞர் பார்த்திங்கன்னா அவர் வந்து சின்ன சின்ன வேலை மட்டும்தான் செய்வேன் பயங்கரமான கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்புறம் வேலை செய்யாமலே அவருக்கு சம்பளம் வருதான் அதுவும் ஐயாயிரம் ரூபா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து கம்பெனி கொடுப்பாராம் கம்பெனி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் எண் சம்பாரிப்பாராம் அதாவது ஐயாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் முழு நேர வேலையாக இந்த வேலையை தான் பார்க்குறாராம் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக இந்த வேலையை செஞ்சுட்ருக்கா சொல்லியிருக்காராம் நம்ம நாட்டில் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் நாள் ஃபுல்லாக வேலை பார்த்து அது பத்தாம பார்ட் டைம் ஜாப் வேலைக்கு போய் நைட்டு ஃபுல்லாக வேலை பார்க்குறவங்களுக்கு மத்தியில் இந்த விஷயம் கொஞ்சம் லைட்டாக பொறாமையாக தான் இருக்கும் அடுத்து முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா காலை சிற்றுண்டி திட்டம் வந்து தொடங்கி வைக்க போகிறாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் முதல் தொடங்குறது தமிழ்நாட்டில் தாங்க இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பள்ளிகள் வந்து பயன்படுறாங்க அதில் இத்தனை மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மாணவர்கள் பயன்படுறாங்க காலையில வந்து ஏகப்பட்ட பேர் சாப்பிடாம போவாங்க சின்ன குழந்தைங்களுக்கு வந்து டைம் இருக்காது தூங்கி ஆகும் அப்படி போற குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும் படிக்க கவனம் செலுத்த முடியாம இருக்கும் அதனால் இந்த காலை உணவு திட்டம் பார்த்திங்கன்னா பயங்கர வரவேற்கக்கூடிய திட்டம் தாங்க மதுரையில் பார்த்திங்கன்னா நடைபெறும் நிகழ்ச்சியில் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி முதல்வர் வந்து இத்திட்டத்தை வந்து தொடங்கி வைக்க போகிறாங்க அடுத்து தங்கம் விலை நிலவரத்தை பார்த்தலாம் தங்கம் வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக குறைஞ்சிட்டே வருதுங்க இன்றைக்கி சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபா குறைஞ்சிருக்கு தங்கம் விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கும் பவுனு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுது வெள்ளி ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மாற்றுப் பதையை சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மாற்றுப் பாதையை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி